ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவிலாம் 2022 ஆண்டின் ஸ்ரீ சுபகிருது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். சுபஸ்ரீ சுபகிருது வருட பிறப்பு சித்திரை மாதம் 1-4-2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது. இந்த சுபகிருது வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார். கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபடுவதற்குரிய பிரதோஷ நாளாக இருக்கிறது. இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்த யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன. செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம், குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார். என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் ஜென்மத்தில் கேதுவும் 7 ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே முழுமையாக சர்பகிரக ஆதிக்கம் இருக்கிறது. எனவே வாழ்வில் ஏற்ற இறக்கமும் மாறி மாறி வந்து சேரும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். குருவின் வக்ர காலத்தில் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் சப்தமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கை கூடும். பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பல மடங்கு லாபம் கிடைக்கும். ஆபரண சேர்க்கை உண்டு. ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். ஜென்மத்தில் கேதுவும் 7 ராகுவும் இருப்பதால் கால சர்ப தோஷம் உள்ளது. எனவே இனம் புரியாத கவலை மேலோங்கும். எடுத்த காரியங்களை முடிப்பதில் தடைகள் அதிகரிக்கும். இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். அதிகபட்சமாக உழைப்பு உண்டு. ஆனால் அதற்கு ஏற்ற விதத்தில் ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைப்பது போல் தோன்றி கை நழுவி செல்லும். இது போன்ற காலங்களில் ராகு கேதுக்களுக்கு முறையான பரிகாரம் செய்தால் அதன் பிறகு நன்மைகள் படிப்படியாக உயரும். ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுகிறார். இதற்கு அஷ்டமத்து சனியில் பாதி பங்கு வலிமை உண்டு. சுகக்கேடுகள் வரலாம். நண்பர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உடல் நலனில் சிறிய அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. பிறரை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் உருவாகும். 6 இடத்தில் குரு சஞ்சரிக்கின்றனர். 6 குரு ஊரில் பகை என்பார்கள். எனவே எந்த நேரத்திலும் எதிர்ப்புகள் வரலாம். அது இல்லமாகவும் இருக்கலாம், பணிபுரியும் இடமாகவும் இருக்கலாம். குரு பார்வை 2 பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். புதிய வழக்குகளை சந்திப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்கள் மீது வீண் பழி வரலாம். சந்திரனை செவ்வாய் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம், சுக்கிரனோடு செவ்வாய் இருப்பதால் சுக்கிர மங்கள யோகம், சூரியனோடு புதன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் செயல்படுகிறது. அதோடு சகட யோகமும் இருக்கிறது. இத்தனை விதமான யோகங்களும் இருக்கும் புத்தாண்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க மனக்கவலை மாற வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. திசா புத்தி கேட்டோர் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் நன்மைகள் நாளும் வந்து சேரும். ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2/10
12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகின்றது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும். கல்யாண பேச்சுவார்த்தை கைகூடும். வாங்கி கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கியின் ஒத்துழைப்பும் கிடைத்து வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். தொழில் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். உத்தியோகம் சம்பந்தமாக நேர்முக தேர்விற்கு சென்று வந்திருந்தால் அந்த வேலை கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். விலகி சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வந்து சேருவார். 12 இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை ஏற்படலாம். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை பாதையில் இருந்த தடைகள் 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். சனியின் வக்ர காலத்தில் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. பயணத்தால் விரயம் உண்டு. 29/3/2023 நடைபெறும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குடும்ப சனி உங்களுக்கு நன்மைகளை செய்யும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணிக்கு மாறுவர். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியும். துலாம் ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு கிடையாது. ஆணி மற்றும் ஆடி மாதங்களில் மட்டும் பண பற்றாக்குறை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். களத்திர ஸ்தானமாகிய மேஷத்தில் பலம் வாய்ந்த ராகுன் இருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சிறு அலட்சியமும் பெரும் சோகத்தில் முடியக்கூடும். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான சோதனை காலங்களில் தக்க வழிகாட்டி உதவுகிறது ஜோதிடம். திருமண முயற்சிகள் கைகூடும். அர்த்தாஷ்டக சனியால் அதிக அலைச்சலும் சில தருணங்களில் உடசோரும் ஏற்படும். கூடிய வரையில் வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிருங்கள். துலாம் ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அர்த்தாஷ்டகத்தில் சனி இருப்பினும் அதிக பிரச்சனைகளை உண்டு பண்ண மாட்டார். ஏனெனில் துலாம் அவரது திருவுள்ளத்திற்கு மிகவும் பிடித்த ராசியாகும். துலாம் ராசிக்கு சனி பகவானின் சலுகைகள் எப்போதும் உண்டு என ஜோதிடம் கூறுகிறது. மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். சில தருணங்களில் அவர்கள் நியாயமில்லாமல் நடந்து கொள்வார்கள். கிரக நிலைகளின்படி அத்தகைய தருணங்களில் உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை இழந்து விடாதீர்கள். உத்தியோகத்தை குறிக்கும் கடக ராசிக்கு மீனத்தில் உள்ள சுப பார்வை கிடைப்பதால் அலுவலகத்தில் ஏற்படும் எந்த பிரச்சனையானாலும் அதன் விளைவு தீவிரமாக இராது. குரு பார்வை எத்தகைய கொடிய தோஷமானாலும் போக்கிவிடும் சக்தி வாய்ந்தது. துலாம் ராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். போட்டிகள் நீடித்தாலும் லாபம் பாதிக்கப்படாமல் ஒரே சீராக இருக்கும். இருந்தாலும் புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளில் இந்த ஆண்டு ஈடுபட வேண்டாம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் விற்பனையும் லாபமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும். விஸ்தரிப்பு திட்டங்களையும் இப்புத்தாண்டில் தவிர்ப்பது அவசியம். தொழில்துறை அன்பர்கள் உற்பத்தியை அளவோடு நிறுத்திக் கொள்வது எதிர்காலத்திற்கு உதவும். துலாம் ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சிறு சிறு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கும் இப்புத்தாண்டு லாபகரமான ஆண்டாக இருக்காது. நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுக்கும். உள்ளதை கொண்டு திருப்தி அடைய வேண்டிய ஆண்டு இந்த சுபகிறது. துலாம் ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயரும். எதிர்கட்சியினருடன் நெருங்கி பழக வேண்டாம். கட்சி மேலிடத்திற்கு உங்களை பற்றி தவறான செய்திகள் சென்று கொண்டிருப்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கட்சியில் எவரையும் நம்பிவிட வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பால் என வெள்ளையுள்ளம் படைத்து துலாம் ராசியினரை எளிதில் ஏமாற்றி விடலாம். இது அவர்களது பிறவி பலகீனம். வரும் ஒரு வருட காலத்திற்கு பேச்சிலும் செயலிலும் பிறருடன் பழகுவதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களின் மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். மனதில் பலவித சபலங்கள் கூட நட்பு ஆகியவற்றிற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் உணர்த்துகின்றன. இவை உங்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும். பரிகாரம் அவசியம். பிற மாணவ மாணவருடன் நெருங்கி பழக வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். புதனின் கருணையினால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. ஆயினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைக்காது. ஏமாற்றத்தை தரும். அரசாங்க உதவிகள் தடைபடும். கால்நடைகளின் ஆரோக்கிய குறைவினால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் இருந்தே சர்ப்ப கிரக ஆதிக்கம் இருக்கிறது. எனவே இன்பமும் துன்பமும் கலந்தே வாழ்க்கை பயணிக்கும். உறவினர்கள் சுற்றத்தாரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவி ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமே வாழ்வில் அமைதி காண இயலும். விரயங்கள் கூடும். வருமான பற்றாக்குறை ஏற்படும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக மாற்ற சிந்தனை மேலோகும். துலாம் ராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். 17/5/2023
2022 முதல் 25/6/2022 வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். இவற்றின் பார்வை காலத்தில் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும் வாய்ப்பும் தாமதப்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். வருடம் முழுதும் நன்மை கிடைக்க செவ்வாய்க்கிழமை தோறும் வராகி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.